எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ருசியோ ருசி. இன்றைக்கி நம்ம ருசியோ ருசி சேனலில் பார்க்க போகிறது, நம்ம வீடுகளில் பயன்படுத்தக்கூடிய கண்ணாடியானது உடைந்தது அப்படின்னு சொன்னால் அது நல்லதா கெட்டதா, அப்படி அந்த கண்ணாடி உடையும் பொழுது நம்ம எந்த மாதிரியான விஷயங்களை கடைபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்குண்டான அனைத்து விதமான விளக்கத்தையும் தான் நம்ம இன்றைக்கி இந்த பதிவில் பார்க்க போகிறோம். வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் எந்த ஒரு சின்ன தகவலையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். பொதுவாக கண்ணாடி அப்படின்னு சொல்லும் பொழுதே அது அனைத்தையுமே பிரதிபலிக்கக்கூடிய தன்மை கொண்டது. நம்ம வீடுகளில் முகம் பார்ப்பதற்காக கண்ணாடி பயன்படுத்துவோம், அதே சமயத்தில் வீட்டில் அலங்காரத்திற்காகவும் கண்ணாடியானது பயன்படுது. சமையல் அறையிலையும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு சில கண்ணாடி பொருட்கள் பயன்படுத்துவோம். அப்படி அந்த கண்ணாடி பொருட்கள் ஒரு சில நேரங்களில் நம்ம கை தவறி விழுந்து உடைந்தாலோ இல்லை தானாகவே உடைந்தாலோ மனசு ஒரு விதமான பதபதப்பை ஏற்படுத்தும். இப்படி இந்த படபடப்போடு செய்யக்கூடிய காரியங்கள் ஒரு சில நேரங்களில் ஒரு விதமான தடுமாற்றத்தை கொண்டு வரும். பொதுவாக கண்ணாடியானது கை தவறி விழுந்து உடைந்தாலும் சரி இல்லை தானாக விழுந்து உடைந்தாலும் சரி, நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வீடுகளில் நம்ம செய்யக்கூடிய காரியங்களில் ஏதோ ஒரு தடை வரப்போகுது அப்படிங்கிறத வலியுறுத்தக்கூடிய விதத்தில் தான் இந்த கண்ணாடியானது உடையுது. நம்மள நிறைய பேர் வீட்டினுடைய வரவேற்பறையில் கட்டாயமாக கண்ணாடி வைக்கக்கூடிய பழக்கமானது இருக்கும். இப்போ ஒரு சிலர் பைக்கில் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் உடனே நீங்கள் வீட்டு வரவேற்பறையில் வீட்டு நுழையக்கூடிய நுழைவாசலுக்கு நேர் எதிர கண்ணாடியை மாட்டிவீங்க. எதனால் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டுக்கு வருகை தரக்கூடியவர்களுடைய எண்ணங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறது நமக்கு கட்டாயமாக தெரியாது. ஒரு சில நேரங்களில் தீய எண்ணங்களோடு நம்ம வீட்டுக்குள்ளே வராங்க அப்படின்னு சொன்னாக்க, அந்த தீய எண்ணங்கள் கண்ணாடியை பார்த்து உள்ளே நுழையும் பொழுது அந்த எண்ணங்களானது மட்டுப்படும் அப்படின்னு சொல்லப்படுது. அப்படிப்பட்ட இந்த சக்தி வாய்ந்த கண்ணாடியானது தீய எண்ணங்களை உள்வாங்கக்கூடிய காரணத்தால் ஒரு சில நேரங்களில் தானாகவே விழுந்து உடைவதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும். இப்படி இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் கண்ணாடி உடையுது அப்படின்னு சொன்னாக்க நீங்கள் பயப்பட தேவையில்லை. எந்த விதத்தில் கண்ணாடி உடைந்தாலுமே இந்த வரவேற்பறையில் வைக்கக்கூடிய கண்ணாடியானது தானாக விழுந்து உடைந்தது அப்படின்னு சொன்னாக்க வீடுகளில் இருக்கக்கூடிய தீய சக்திகள் முழுவதுமே ஒளிந்ததற்குண்டான ஒரு அடையாளமாக பார்க்கப்படுது. ஒருவேளை நீங்கள் சமையல் செய்யும் பொழுதோ இல்லை வேறு ஏதாவது வேலைகள் செய்யும் பொழுது உங்களுடைய கை தவறி கண்ணாடி விழுந்து உடைந்தது அப்படின்னு சொன்னாக்க அதை மட்டும்தான் தடைகள் ஏற்படுவதற்குண்டான ஒரு அடையாளமாக பார்க்கப்படுது. எது எப்படி இருந்தாலுமே உங்களுடைய வீடுகளில் கண்ணாடி உடைந்தது அப்படின்னு சொன்னாக்க முதல்ல நீங்கள் அதை சுத்தப்படுத்திட்டு பக்கத்தில் ஏதாவது கோவில்கள் இருந்தது அப்படின்னு சொன்னாக்க அந்த கோவில்களுக்கு போயிட்டு பிள்ளையாரை வணங்கி வழிபாடு செய்து அங்கே ஒரு தேங்காயை உடைச்சிட்டு வரணும். இப்படி நம்ம தேங்காய் உடைக்கும் பொழுது நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய தடைகள் முழுவதுமே உடையும் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது. அதனால முழு நம்பிக்கையோடு நம்ம இந்த தேங்காயை உடைச்சிட்டு நம்ம வீடுகளுக்கு வந்து நம்ம வீட்டு பூஜை அறையிலையும் விளக்கேற்றி வழிபாடு செய்யலாம். இப்படி செஞ்சுட்டு வந்தாலே போதும், நம்ம மனசுக்குள்ள இருக்கக்கூடிய பயமானது நீங்கி எந்த விதமான தடைகளோ கஷ்டங்களோ நம்மளை நெருங்காது. இப்போ இந்த பதிவின் மூலயமா நம்ம வீடுகளில் கண்ணாடி உடைந்தது அப்படின்னு சொன்னால் எந்த மாதிரியான வழிமுறையை கடைபிடிக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும். இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக அமைஞ்சிருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். இந்த பதிவு பிடிச்சிருந்தது அப்படின்னாக்கா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். இந்த பதிவை நான் இதோடு இங்கே நிறைவு செய்கிறேங்க. நாளைக்கு மறுபடியும் ஒரு அட்டகாசமான பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.